சின்ன கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சின்ன வெங்காயம் தக்காளி கருகாப்பு ரொம்ப சைலண்டாக சொல்லிட்டீங்க. மட்டன் மசாலா கறி மசாலா கரம் மசாலா மஞ்சத்தூள் மசாலா அந்த நம்ம பிரியாணி வாஷ் பண்ண சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் கல்லுப்பு ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். லாஸ்டாக தயிரும் ஆட் பண்ணிக்கணும். தேங்கனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டை கிராம்பு ஏன்னா ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பிரிஞ்சி இலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 10 கிலோ கறிக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நல்லா குக் ஆனதுமே தக்காளி ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிட்டர்னா 200 ml. எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா குக் பண்ணிட்டு சக்தி மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கரம் மசாலா கறி மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் தூளெல்லாம் ஆட் பண்ணி சிக்கன் வந்து நம்ம போட்டு இதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து இந்த ஆயிலே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரை பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படின்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் 100 கிராம். அப்போதான் நல்லா மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வைத்த முந்திரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அடி பிடிக்காமல் இருக்கு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் சுத்தமாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ
ஜப்பு மாதிரி இருக்குமா, முக்கால் வேக்காடு இருக்கணும். அந்த பொண்ணுக்கு